Binomo app. Unga money invest panni profit eduka trusted trading app. 2 million mela successful traders India la indha app use pandranga. Ipo pathina amount option poi evlo amount invest panna poromo adha nama select pannikalam. Ipo 2000 select pandrom. 15 minutes time irukum nama predict pandradhukku indha graph up la poma down la poma nama predict pannanom. Ipo indha graph down la pogunu predict panni 2000 invest pandrom. Graph down la pogudhu down la pogudhu poidichi. So ipo pathina nama 2000 invest panni 3680 rupees earn pannirkom. Idhila earn pandra amount easy ah Paytm மூலமா withdraw பண்ணிக்கலாம். And உங்களுக்கு இது புரியலனா லேர்ன் பண்றதுக்கான ஆப்ஷனும் இதுல இருக்கு. And screenல தெரியற promo code யூஸ் பண்ணீங்கனா நீங்க இன்வெஸ்ட் பண்ற amount அப்படியே டபுளா கிடைக்கும். And இதுல நிறையவே indicators இருக்கதால ட்ரேட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். And நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ற எல்லா அமௌண்ட்டுமே முழுக்க உங்களுடைய own risk மட்டுமே. ஒரு சின்ன இடத்துல கூட ஒரு சர்க்கிள் இல்லாம அதாவது இன்னைக்கு நாடகம் எந்த மாதிரி வடிவமைக்கப்படணுமோ அந்த மாதிரி ஒரு மேடை நாடகத்துக்கு இலக்கணத்தோட இந்த நாடகம் இருந்ததுங்கறத எனக்கு பெரிய சந்தோஷம். Black Sheep's நவயுக ரத்த கண்ணீர் 26வது முறையாக வருகின்ற ஏப்ரல் 17ஆம் தேதி மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் கிளப்பில் நடக்க இருக்கிறது. உங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணனும்னா Book My Show வெப்சைட் ஆர் ஆப்ல போய் புக் பண்ணலாம். இல்ல மேல தெரியிற Book Your Tickets டாப் பண்ணியும் புக் பண்ணலாம். Vimal? Akka? Stocks la neetu poichappa? Adu poichuka. Ooty JJ ku 75% dark chocolate kittundangle. Adu poichcha? Ooty JJ. Enna yosikringa? Anupiten dhaan ka nenaikiren. Anupiten nu nenaikriya? Enna badil idella? Onnu solra velai seiyum. Illa suyamavadu yosikkum. Rendu illama yen uyira vandu vaangringa? Inga na pesikittirukkenla. Anga enna paarva? புத்தின்னு ஒன்று இருக்கா இல்லையா? கால் மட்டும் தானே பிரச்சனை, அறிவெல்லாம் இருக்குல்ல. போச்சா போலன்னு கூட பார்க்க மாட்டீங்களா நீங்களா? என்னத்தை நினைச்சிட்டு தான் வேலை பார்க்குறீங்க? மேம் லோட் பண்ண டீடைல்ஸ்லாம் உடனே கேட்குறாரு. ஏதோ ரா மெட்டீரியல்லாம் தீர்ந்து போச்சான், பிளான் எதுவும் மாத்திரமா மேனேஜர் கேட்குறாரு. இரு என்ன டீடைல்ஸு? அதே மேம் போனவர் எக்ஸ்போர்ட் பண்ணல அந்த டீடைல்ஸ்லாம் கேட்குறாரு. அதெல்லாம் நேற்றே கொடுத்துட்டேனேப்பா. நீங்கள் பண்ணலன்னு கேட்குறாரு உடனே. என்ன ஃபைலு? நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். மேம் என்ன? லாக் புக் தான் மேம் கேட்டேன். ஏன் அது உனக்கு லாக் புக்னு சொல்ல தெரியாதா? சும்மா வந்து கத்திட்டு இருக்க. அதான் மேம் சும்மா வந்து பரபரன்னு கேட்டா தெரிஞ்ச விஷயம் கூட மறந்துடும். ஒரு நிமிஷம், போன வாரம் 4 ஸ்டாக் போச்சுல்ல, அதுல ஒன்று ஊட்டி பேக்கரிக்கு போயிருச்சான்னு கேட்குறாங்க. ஒரு பேக்கேஜ் அதான் அந்த ஃப்ரூட் அண்ட் நெட். ஃப்ரூட் அண்ட் நெட் போயிடுச்சுக்கா. ஃப்ரூட் அண்ட் நெட் போயிடுச்சு 2 நாள் முன்னாடியே அனுப்பியாச்சு. இல்ல அவர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சானே? ஓகே தானே, ஜாலி தானே மோனி. பாத்தியா என்னது அவ எனக்காக அந்த அம்மா வாங்குன்னு வாங்கினாலே? ஸ்வீட்டா? ஆனா உன் இடத்துல யார் இருந்தாலும் அவ அப்படிதான் பண்ணிருப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு என்னமோ அவ எனக்காக ஸ்பெஷலா பண்ணாம இருந்துச்சு. ஆமா நீ ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ற? ஃபீல்லாம் இல்ல, என்னமோ அவ என்ன இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாம இருந்துச்சு. அதான் நினைச்சிட்டே இரு. இல்ல நானும் நினைச்சேன். ச்சே இவனுங்க வேற. என்னாச்சு? ஒரு பொண்ணு அழகா கியூட்டா இருந்திர கூடாதே, உடனே வந்துருது. யார சொல்ற? இங்க யார் கியூட்டா அழகா இருக்கா? கனி அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். அங்க பாரு ரொம்ப நேரமா ஒருத்தன் கேஷுவலா என்னையே சைட் அடிச்சிட்டு இருக்கான். அட ஆமா பாப்பா ஒன்னதான் பார்த்துட்டு இருக்கான். நீ ஒண்ணும் கவலைப்படாத, அண்ணன் என்னன்னு போய் கேட்டு வரேன். ரசனை கெட்டவனுங்க, ஒருவேளை பார்வையில பிரச்சனை இருக்குமோ? அதான் காலைல தான் வந்தேன். ஓகே நான் அப்புறம் கூப்பிடுறேன், பை. ஹலோ பிரதர். சொல்லுங்க பிரதர். என்ன அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்கீங்க? அதில் உங்களுக்கு என்ன பிரதர் பிரச்சனை? பிரதர், அது என் தங்கச்சி பிரதர், நான் கேட்கக்கூடாதா? தங்கச்சி அவளுக்கு அண்ணன்லாம் யாரும் கிடையாது பிரதர், ஒரே அண்ணன் பிரதர். என்கிட்ட என் தங்கச்சி இல்லைங்கிறீங்க பிரதர்? இல்லை பிரதர், அண்ணன்லாம் அவங்களுக்கு யாரும் கிடையாது. ஐயோ, என் மூஞ்சியை பார்த்துட்டீங்களா? இப்போ இங்கே வாங்க. இப்போது என் தங்கச்சி மூஞ்சியை பாருங்க. ஒரே மாதிரி இல்லை பிரதர்? ஒரே மாதிரி தான் பிரதர். ஆனால் நான் பார்த்தது அந்த பொண்ணு இல்லை, இந்த பொண்ணு கனியா. கனி கனியா நீங்க பாக்குறீங்க? உங்க தங்கச்சியை பார்த்தா கூட நீங்க இவ்வளவு ஷாக் ஆகல, கனிக்கே ஆகுறீங்க. அதெல்லாம் சும்மாதான். ஆமா, கனியா பாக்குறீங்க? கனி நானும் ஸ்கூல்மேட் பிரதர். இங்கே தான் கான்வென்ட்ல படித்தோம். நான் ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளியூர் போயிருந்தேன், இப்போ தான் வந்தேன். அதான். என்ன படிக்க போனீங்க? டாக்டர், மெடிசன். கனி பார்க்கலாமா? இல்லை இல்லை இல்லை, ஃபேக்ட்ரி ஹவர்ஸில் விசிட்டர்ஸ் அலோடு இல்லை. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கனி வேலை போயிடும். ஓகே சரி பிரதர், நான் எப்போ வந்தால் அடுத்து கனி? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ போயிட்டு வராதீங்க பிரதர். வராதீங்கன்னா இப்போ வர வேணாம், ஒரு ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே இந்த சீசன்லாம் முடிஞ்சிடும், ஃபேக்ட்ரி ஃப்ரீ ஆயிரும். பிரதர் ஒரே ஒரு ஹெல்ப். இது நானும் கனியும் ஸ்கூல்ல படிக்கும்போது எடுத்த குரூப் போட்டோ. கனி தானே இது? இது நான் பிரதர். இருக்கட்டும், நான் கொடுத்துறேன் பிரதர். சாரி. ஃபோன் நம்பரு, பேரு வினோத். வினோத் லைஸ் நேம் பிரதர். கால் மட்டும் கண்டிப்பா. தேங்க்ஸ் பிரதர். கண்டிப்பா. அப்புறம் அப்புறம் என்ன ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே சாக்லேட் ஃபேக்ட்ரி பக்கம் ஒன்றை பார்த்தேன், அவ்வளோதான் கொன்றுவேன். சே, எவ்வளோ சாஃப்டான ஆளி, உன்னையே கோவப்படுத்திட்டான் அவன். ஆமாம் மணி, தங்கச்சி கொண்டுனா நம்மளால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல. அண்ணன் கொஞ்சம் கோவக்காரனாக பார்த்துக்கேன். அந்த ஞாபகம் தான் நம்ம சின்ன வயசு படம் ஞாபகம் வந்துச்சு. உன்ட்ட கூட சொன்ன, நீ பார்க்கலையா? இல்லையே. எந்த ஃபோட்டோ? நம்ம ஸ்கூல் குரூப் ஃபோட்டோ, எல்லாரும் ஒன்றா நின்று. யாரு? எனக்கு எதுவும் வரலையே. கையில் ஸ்டிக்லாம் வச்சுருந்தாரு அவரு. இங்கே தான் போனிவா போகலாம். தோ பிரதர் பிரதர் அவர்கிட்ட தான் கொடுத்துருக்கேன். வாங்க 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 வாங்க, இவர் தான் வச்சுருக்காரு. பொறுமையாக வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். அந்த ஃபோட்டோ கொடுத்துருந்தேன், குரூப் ஃபோட்டோ. கொடுக்கலையா கண்ணிக்கிட்ட ஃபோட்டோ? மோனி, நேற்று உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ கொடுத்தேனே, என்னாச்சு? என்னாச்சு மோனி, என்னாச்சு? அதான் நான் உங்ககிட்ட கொடுத்தேனே. ஆமால கொடுத்துட்டாங்க, என்கிட்ட கொடுத்தல ஃபோட்டோ. அது கிழிஞ்சிருச்சா? இல்லை இல்லை இல்லை, அது கிழிஞ்சு போயிருமோன்னு பயந்துட்டு நான் அதை ஃப்ரேம் போட கொடுத்துட்டேன். ஃபோட்டோ ஃப்ரேம். ஓகே ஓகே, ஒரு வாரத்தில் கிடைக்கும். தேங்க்யூ பிரதர். இது விமல், என் கூட வர்க் பண்ணுறேன். இது மோனி, அவரோட. மோனி மோனி எனக்கு தெரியுமே, நேத்தி வெளிலேருந்து பேசும்போது கூட நீ நினச்ச பிரதர். அதான் இன்ட்ரோ கிடச்சி பேச ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, இதுக்கு மேலே இருக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு. சரி பிரதர். ஓகே பிரதர். சரிங்க, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நாங்கள் ஒர்க் இருக்குது போய் பார்த்துட்டு வரேன். ஈவினிங் ஃப்ரீயா கனி? காஃபி ஷாப் எங்கேயாவது போகலாமா? என்ன மோனி சொல்ற? 150 கிலோவா? என்னது 150 கிலோவா? 150 இல்லடா, 200 கிலோ. 200 கிலோவேவா? 200 கிலோவா? உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்றேன், இன்னைக்குள்ள டே ஒர்க் பிளான் பார்க்கலையா? நம்ம இப்போ 100 கிலோ சாக்லேட் தானே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இன்னைக்கு 200 கிலோ கேட்குறாங்க. இன்னைக்கு 2 பேர் லீவ் வேற, எப்படி சமாளிக்க போறோன்னே தெரியல. சரி ஓகே, நீ பாரு, நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன். பிரதர், நீங்கள் வேணா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எங்கள் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா? அதாவது நம்ம சீக்கிரமாக ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கும் கிளம்பிடலாம். நீங்களும் அப்படியே கனியை கூப்பிட்டு காஃபி குடிக்க போயிடலாம். பிரதர், கிளினிக்லலாம் வெயிட் பண்ணிருப்பாங்கண்ணா. அதுக்குன்னு நம்மக்கிட்ட கொக்கோ கொட்டை இருக்கும்ல, ஒன்றும் இல்லை, அதை கொடுத்து அனுப்பிச்சிடலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ அப்படியே உடச்சு அப்படி கொடுத்து அனுப்புங்க, நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறோம். பண்ணியாக பேசுகிறீங்க பிரதர்? நான் அப்படி தான் பேசுவேன். ஓகே சரிங்க பிரதர். சரி ஓகே கனி, நான் இப்போது கிளம்புற, இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம். வேலை இருக்கு. ஏதோ ஒண்ணு குறையற மாதிரியே இருக்கு. பெர்ஃபெக்ட். ஐ பிள்ளை சொல்லிப்போமே. ஏய் லூசு, யாருக்கு சேவனை வைக்க போற? சேவனையா? ப்ரப்போஸ் பண்ண போறேன். யாருக்கு? ஆ, அது எப்படி சொல்லுவேன்? அதெல்லாம் சீக்ரெட். கணிக்கே தானே. உனக்கு எப்படி தெரியும்? ஆமா, பெரிய டாப் சீக்ரெட். நீயும் 4 வருஷமா சொல்வேன்னு பாத்துட்டு இருக்க. ஒண்ணு நடக்குற மாதிரி இல்ல. ஆனா நாளைக்கு அப்படி இல்ல. 4 வருஷமா சேர்த்து வச்சிருந்த மொத்த லவ்வே இந்த லவ் பாக்ஸ்ல இறக்கி இருக்கேன். கூடவே சேர்த்து என்னோட கவிதையை எழுதி இருக்கேன். How sweet of me, la? ஐயே, கிரிஞ்சி. ஹலோ, எல்லா லவ்லயும் கிரிஞ்சி இருக்க தான் செய்யும். என்ன லவ் பண்றப்பதெல்லாம் தெரியறது இல்ல. யோசிச்சு பாரு, நாளைக்கு அந்த லேக் நடுவுல போட்ல வச்சு இந்த லவ் பாக்ஸ், அப்புறம் அவளுக்கு பிடிச்ச அந்த ஒயிட் சாக்லேட் இதை கொடுத்து அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. ஹை, gift. Yes, yes, yes. A special item. Oh, chocolate. I love you. I too love you. நல்லதா இருக்கும். ஆனா அதுக்கு ஓகே சொல்லுமே. அவ ஏன் ஓகே சொல்ல மாட்டா? கொஞ்ச நாளா அவ பின்னாடி ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான்ல, அவன் நாளைக்கு இவளை மீட் பண்ண கூப்பிட்டுருக்கான். இவன் என்ன துணைக்கு கூப்பிட்டுருக்கா. எனக்கு தெரிஞ்சு அவன் ப்ரொப்போஸ் பண்ண போறான்னு நினைக்கிறேன். ப்ரொப்போஸா? ப்ரொப்போஸ் பண்ணா கனி ஏத்துப்பாளா? அவ டேஸ்ட்னா அவ்வளோ கேவலமா எல்லாம் போல. ஏய், அவனுக்கு என்ன குறைச்சல்? டாக்டர், நல்ல ஸ்மார்ட்டா இருக்கான், ஃபிட்டா வேற இருக்கான். உன்ன மாதிரியா தொப்பை வச்சுக்கிட்டு. இங்க பாரு, இந்த ஃபிட்டா இருக்க பசங்களை எல்லாம் நம்ப முடியாது. எங்களை மாதிரி தொப்பையை வச்சுக்கிட்டு அதை சுமையா நினைக்காம சுமந்துட்டு இருக்கான் பாத்தியா. அவன் நாளைக்கு தன்னை நம்பி வர பொண்ணை என்னைக்குமே சுமையா நினைக்க மாட்டான். யாருக்கிட்ட இது என்ன புது ஊருட்டா இருக்கு? சரி, நாளைக்கு நான் உன் கூட வரேன். நீ எதுக்கு வர? நீ எதுக்கு போற? நான் அவளுக்கு துணையா போறேன். நான் உனக்கு துணையா வரேன். அவ கேட்டா நான் என்ன சொல்றது? ஊருக்குள்ள கரிஞ்சிருத்த இறங்கி இருக்கு, அதுட்ட இருந்து காப்பாத்த எங்க அண்ணன் வரான்னு சொல்லு. அவ பயங்கர உஷாரு, இதெல்லாம் நம்பவே மாட்டா. என்னடி சொல்ற? கரிஞ்சிருத்தையா? ஆமா மோனி, நானும் கேள்விப்பட்டேன். உங்க அண்ணன் நம்ம கூட வரதா சேஃப். ஸ்பாட் நல்லா இருக்குல்ல? ஆமா, அங்க போட்டிங் கூட இருக்கு. இந்த இடம் செம ரொமான்டிக்கா இருக்குல்ல கனி? ப்ரோ, இந்த இடம் உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க சுத்திட்டு இருக்க எல்லா அனிமல்ஸ்க்கும் இதுதான் ரொமான்டிக் ஸ்பாட். அதுல இந்த காட்டெருமை எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்க தான் ஹனிமூனே வரும்னா பாருங்களேன். நீங்க பயப்படாதீங்க, ஏதாச்சும் வந்தா அடிச்சு. இல்ல இல்ல இல்ல, ஸ்லிப் ஆயிட்டாரு, புடிச்சிட்டேன். ஏன் எப்பவுமே இப்படிதான்ல? அவ அப்படிதான். நம்ம ஸ்கூல் லைஃப்லாம் மறக்கவே முடியாதுல்ல? செம்மையா இருக்கும். எது அந்த இத்து போன ஸ்கூலா? ஒரு நல்ல ஸ்டாஃப் இல்ல, சைட் அடிக்க ஒரு ஸ்மார்ட்டான பையன் இல்ல. ஆமா மோனி, அப்ப நான் வேற ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தேன், அதனால தான். இந்த லேக் எங்க? லேக்ல எல்லாம் பெரிய முதல்ல இருக்கு, கஷ்டம் கஷ்டம். இல்ல இல்ல, சும்மா தான் சும்மா தான். நான் தனியா பேசணும் வந்தேன் ப்ரோ. என்ன ப்ரோ? ப்ரோ, இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல ப்ரோ. இந்தாமா மோனி, அவர்க்கு நம்ம என்கிட்ட தனியா பேசுமா, நான் என்னன்னு போய் கேட்டு வந்துறேன். நீ அப்படியே எங்க கூட இல்ல ப்ரோ, அவ கூட தனியா. அதான் நான் என்னன்னு போய் கேட்டு வந்துறேன். ப்ரோ, அவ கூட தனியா பேசுறேன் ப்ரோ. தனியா பேசணும் முடிவானதுக்கு அப்புறம் யார்ட்ட பேசனானே எப்படி பேசனானே. ஐயோ மறந்து கொஞ்சம் இருங்க. இந்தாமா மோனி, நான் என்ன கூட்டி போய் ஏதாவது காட்டறமே காவு கொடுத்துட்டு வரேன். நீ கனியை கூட்டி லேக் போய் சரியா? இதோ வரேன் கனி. இங்க பாரு, கனின்னு கூப்பிடுறது இதுவே கடைசியா இருக்கட்டும். இதுக்கு மேல நீ அவளை அண்ணி அண்ணின்னு தான் கூப்பிடு கனி, சரியா? கனி ஒரே இவங்க போய்ட்டான். டேய் ப்ரோ, பேசிட்டு வந்தேன் ப்ரோ. அட பேசலாம் வாங்க ப்ரோ. ப்ரோ விடுங்க ப்ரோ, கனி போறா. அட அட முடிக்காதீங்க ப்ரோ. நீ எவ்ளோ நேரம் மோனி? உங்கண்ணா வருவானா மாட்டானா? உன்ட்ட எதுவும் சொல்லிட்டு போனானா என்ன? அது ஒன்றும் இல்லை, வினோத் தான் எங்கேயோ அர்ஜென்ட்டாக கிளம்பணும்னு சொன்னார், அதனால் பஸ் ஏற்றி விட்டு வந்துடுவான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போட்டிங் டைம் முடிஞ்சிருமோ? நீ இதோ வந்துடுவான் கனி, கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணு. ஆ, இதோ வந்துட்டான் பாரு. போலாமா? பாத்து ஏதோ. ஆமா, ஏவ்ல லேட். அது வர வழியில ஒரு சின்ன பிரச்சனை தான். ஆமா, நீங்க போல. நான் இப்போ அவர் பஸ் லேட்டானால போயிடுச்சு, அதனால நைட் கிளம்பிடுவாரு. சரி சரி வாங்க, டைம் ஆச்சு. இவனை எது கூட்டிட்டு வந்த? சொல்றேன். ஆமா, நீங்க வரல. நீங்க முன்னாடி போயிருங்க. நானும் மோனியும் போட்டுக்கு டிக்கெட் எடுத்து பின்னாடியே வந்துறோம். சரி ஓகே. பின்னாடி வாங்க போறோம். ஏய் என்னன்னு சொல்லு. ஆ பிரதர். ஆ அது கொடு. பிரதர் இதுல கனிக்கு பிடிச்ச ஒயிட் சாக்லேட் அப்புறம் கிரீட்டிங் கார்டு எல்லாம் இருக்கு. இத கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணீங்கனா கனி ஹாப்பி ஆயிருவா. தேங்க்ஸ் பிரதர். ஏங்க டைம் ஆச்சு வாங்க. நீ வாடா. ஏங்க மோட்டர் போட் வேணாம். பெடல் போட் வேணாம். அத எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மோட்டர் போட்ல ஒண்ணா ஜாலியா இருக்கலாம். ஓகேவா? டீல். எதுக்கு இதெல்லாம் பண்ற? கேக்குறல சொல்லு. இவனை என்ன சொல்லி கழட்டி விடுறது? வீட்டு சாவி என்கிட்டே இருக்கு பிரதர். புள்ள வேற அங்க தனியா நிக்குது. உங்களை வேற நான் இங்க கூப்பிட்டு வந்துட்டேன். நீங்க தப்பா நினைக்கலன்னா இப்படியே நடந்து போயிட்டீங்கன்னு வைங்களேன் மெயின் ரோடு வந்துடும். அப்படியே போயிட்டீங்கன்னா குன்னூர் பஸ் பிடிச்சி உங்க வீட்டுக்கே போயிடலாம். புள்ள அங்க தனியா நிக்குது. நான் அப்படியே சாவியை கொடுத்துட்டு வந்துடுறேன். அடுத்த லீவுக்கு நீங்க வரப்ப நம்ம கண்ணியை லவ் பண்றியா? பிரதர் கனி என் தங்கச்சி கூட வேலை பார்க்குற பொண்ணு பிரதர். அதை நான் லவ்னு நீங்கள் நீங்கள் எதாவது தப்பாக ரசிச்சணும். லவ் பண்ணுற லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போகிற கல்யாணம் பண்ணால் நல்லா பார்த்துப்பியா? சொல்கிறா. டேய் உன்னை பார்த்துக்கிறதுக்கே ஒருத்தர் வேணும்டா. நீ இன்னொருத்தரை பார்த்துப்பியா? கான்வென்ட்ல என் கூட நல்லா படிச்சுட்டு இருந்த பொண்ணுடா கனி. இன்னைக்கு குடும்ப கஷ்டத்தினால படிப்பு பாதியில விட்டு சாக்லேட் ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நீ அவளை கல்யாணம் பண்ணி காலம் பூரா அவளை புருஷ வீட்டில் வச்சு கஷ்டப்படுத்தணும் அதானே? டேய் டேய் இங்கே பாரு. அவளை ஒரு பெரிய வீட்டில் எந்த கஷ்டமும் படாம ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. நான் சொல்றதெல்லாம் யோசிச்சு பாரு. எது சரின்னு உனக்கே புரியும். நான் வரேன் பிரதர். ஒயிட் சாக்லேட். இது என்ன? உனக்கு பிடிக்குமே ஒரு சின்ன gift. பாரு. அவங்க ரெண்டு பேரும் நல்ல பேர் மோனி. அவரை பாரு. டாக்டர். என்ன பாரு? சரி விடு. உன் நல்ல மனசுக்கு நல்ல பொண்ணு தான் கிடைக்கும். தோ பாருடா. கன்சோல்லாம் பண்றீங்க. என்ன இவங்க அதுக்குள்ள திரும்ப வராங்க? ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு போல. அதுக்குள்ள சொல்லிட்டீங்களா பிரதர்? இல்லை பிரதர் கொடுத்தேன் வாங்க மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டா. என்னன்னு தெரில. வரா பிரதர் கொஞ்சம் என்னன்னு கேட்டு சொல்லுங்க. எப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன்? பொண்ணுங்க நாங்கள் பேசிக்க மாட்டோம்னு நினைக்கிறியா நீ? நீ இது வரைக்கும் பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சு. ஆனா இப்போ உன்னை பண்ண பார்த்தல சுத்தமா எனக்கு பிடிக்கல. ரொம்ப நாளாவே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் அதுக்கான டைம் கரெக்டா அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா இது அது நான் தான் எழுதுனேன் உனக்காக. இதெல்லாம் எப்படி? அது ஹேண்ட் கிராஃப்டிங். இந்த குப்பையிலேருந்து சின்ன சின்ன பொருளாக எடுத்து ஒரு கிஃப்டாக பண்ணேன் உனக்காக தான். அதெல்லாம் அவன் குப்பையிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுன்னு சொல்கிறான்டா. அவனுக்கு அதெல்லாம் நான் யூஸ் பண்ண பொருள்னு கூட தெரியல. நான் என்ன பண்ணுறது? நான் யாருக்கு? நீ சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துட்ருக்கேன். என்னை கல்யாணம் பண்ணிட்டு நீ குடிசை வீட்டில தான் வந்து வாழணும். ஆனா அவரு டாக்டர். அவரை கல்யாணம் பண்ணேனா ஒரு பெரிய மாளிகை வீட்டில் வச்சு உன்னை மகாராணி மாதிரி பார்த்துப்பாரு. நல்லா சம்பாதிச்சு பெரிய வீட்டில் வச்சு பார்த்துக்கிறதெல்லாம் மகாராணி மாதிரி பார்த்துக்கிறது இல்லை. ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் என் கூடயே இருந்து என்னை ரசிச்சு பார்த்துக்கிறது இருக்குல்ல, அதுதான் மகாராணி மாதிரி பார்த்துக்கிறது. ஏ, இப்போ கூட நாங்கள் என்ன பேசுகிறோன்னு உனக்கு தெரியலல்ல. The love gift. அவன் உன் லவ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? டே, அவன் உன்னை வச்சு எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கான்டா. இந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்குல்ல, இதை கொடுத்துட்டு அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணீங்கன்னா உன்னை பெரிய தியாகி நினைச்சிட்டு இருக்கியா நீ? ஃப்ராடு. பாரு சிரிக்கிறான் பாரு சிரிக்கிறான் பாரு. அப்புறம் நானே எத்தனையோ வாட்டி ப்ரப்போஸ் பண்ணலாம் வந்திருக்கேன், பயமா இருக்கும். நல்ல வேளை தெய்வம் மாதிரி பிரதர் வந்தாரு, அவர் உதவியோட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். நோ ஆஃபென்ஸ் பிரதர். உன்னெல்லாம் போடா. யுவன் சங்கர் ராஜாவின் 25 வருட இசை பயணத்தை பிரம்மாண்டமாய் கொண்டாடும் Black Sheep's ஈவென்ட் 25 வருகின்ற May 7 சென்னை நந்தனம் YMCA கிரவுண்டில் நடக்க இருக்கிறது. டிக்கெட்ஸ் அவைலபிள் அட் புக் மை ஷோ. வெப்பத்தில சிக்க வச்சானே